ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அதை அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறதை பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ யந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர், அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார். கடற்கரை ஓரமாக ஒரு பெரியவர் கையால் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவாக கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து, நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார்.
உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவன் மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க, என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னாவே, அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன் விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில சரியா தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது, பேசாமல் படுத்திருக்கிறான். அப்படியே படுத்தாலும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள், அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும்.
அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு, இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா, இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேனு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால, ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை, இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல,
வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ, இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும். அந்த புலி பல் அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன். அதை வந்து வீட்டில் கொடுப்போம், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க. அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பல் கொண்டு வரோன்னா புலி தான் மாப்பிள்ளையாக வரும். அதனால தான் இப்போ போகிறதில்லை யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம். நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம், முறத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி, அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே, முறத்தால் துரத்துறா இப்படி வரியே அப்படின்னா, அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான். அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும். அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும். அந்த வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்குறது போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய், உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து தான். அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு, ஆனால் குளத்தில் இவரு விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையிட்டான். கரையிறன உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க.
அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிற அப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவன்னு தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பார், காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியது அவன் தான். 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ அதுபோல் 40 பங்கு இப்போ அதிகமாகிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்போ 40 கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு. இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம் பிறந்து 6 மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நாம் பிறந்து 6 மாதத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது 1/6 வாரம், 1.5 மாதத்தில் தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தை 1 நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்கள்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம் அப்படியே குறைஞ்சி 15 ஆகிட்டு. அதனால தான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி, சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டுருக்கு தான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டுருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டிலில் இருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பு ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பு சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்காது, சத்தம். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார், என்னடா விளையாட்டு இது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழுப்புக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில், இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா 90 வயசு பாட்டி, அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு 1 பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்ருக்கு. அவர் 1 பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. தவறுமா பாட்டியம்மா 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர். அந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, 30 வயசு பொண்ணாக போச்சான். 30 வயசு பொண்ணாக மாறி
அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையினீங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்திருக்கிற அப்படின்னாரன் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டை கிட்ட போடாமல் உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது, இது என் வீட்டுக்காரர், இவர் வந்து இடுப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார், நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார், ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார், இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இது அப்படின்னு தான். அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது, ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம், குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும், அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தை தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க, குழந்தை தன்மைங்கிறது வேறு, குழந்தை தனம்ங்கிறது வேறு. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும், இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று, குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு, ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்துருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புள்ளை சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும், ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜு போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ளை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்னென்னாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது, 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள், அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மனிதர்களை 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி அது என்ன 7 வகை? முதல் வகை என்னென்னா பயந்த குணம் உள்ளவங்க, சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள், இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல,
தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆக கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.